மதிமுகம் தொலைக்காட்சியில விளம்பரம் கொடுக்க விரும்புறவங்க திரையில தெரியற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இதுக்கு மதத்துக்கும் சம்பந்தம் இல்லை, இது தேசியம். தேவையில்லாத மத கலவரங்களை உருவாக்கவே இதை அவர் பேசியிருக்காரு. அந்நியர்கள் யார் காசு கொடுத்து எப்படி பேசினாருன்னு எங்களுக்கு தெரியல. அவர் வந்து பாரத் மாதாவை மட்டும் இழிவு பத்தி பேசல. எனக்கு என்ன வியப்பா இருக்குன்னா, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை பத்தி தப்பா பேசியிருக்காரு, ஆனாலும் திமுக எந்த ஆக்ஷனும் பெருசா எடுக்கல. இவர்களை குண்டர் சட்டத்துல உள்ள போட்டிருக்கணும். உள்ள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா குண்டர் சட்டத்துல இவரெல்லாம் உள்ள போடணும். யார் யாரோ குண்டர் சட்டத்துல உள்ள உக்காந்துகிட்டு இருக்காங்க, இவரையே இன்னும் குண்டர் சட்டத்துள்ள போடல. இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இது மதத்துக்கும் அப்பாற்பட்டது தேசியம். இது இந்திய நாடு. நாம் அனைவரும் இந்திய பிரஜைகள். பெருமைப்படணும். பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லும் போது பெருமைப்படணும். ஒருத்தர் எப்படி நம்ம நாட்டுடைய அந்த மொத்த டிக்னிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அதை எப்படி ஒருத்தர் கொச்சப்படுத்தி பேச முடியும்? எங்களுடைய எம்எல்ஏ நாகர்கோயில் எம்எல்ஏ திரு எம் ஆர் காந்தி அவர்கள் இத்தனை வருஷமா நாட்டுக்காக வச்சு அந்த பூமி மேல மரியாதை கொடுத்ததுனால செருப்பு போடாம நடக்கிறாரு. அந்த மனிதர் அவரை பத்தி எளிவா பேசுறாரு. அவர் செருப்பு போடலையா, இவர் ஷூ சாக்ஸ் போட்டுட்டாரா, என்னட்டு இதெல்லாம் பேச்சு? இத ஒருத்தர் பேசுறாரு, அதுக்கு 100 பேர் கடிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. இதை எப்படி நம்ம அலோவ் பண்ண முடியும்? நம்ம எல்லாம் இந்திய குடிமகர்கள் இல்லையா? நம்மளுக்கெல்லாம் அந்த உரிமை கிடையாதா? நம்மளுக்கு ரத்தம் கொதிக்குது எனக்கு. இது தப்பு. இதுக்கும் மதத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அண்ணன் சொன்னது போல இது கிறிஸ்துவர்களுக்காக நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். பாஜகால கிறிஸ்துவர்கள் இழிவுபடுத்துற மாதிரி தான் அவரு பேசியிருக்காரு, வலிமுறைப்படுத்தியிருக்காரு. இதெல்லாம் யாருமே கேட்க மாட்டீங்களா? மீடியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சோசியல் மீடியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதை வச்சு விவாதம் நடத்துறதை விட்டுட்டு எதோ பேசிட்டு இருக்கோம். தயவு செய்து இத ஒரு முக்கியமான விஷயமா எடுத்துக்கோங்க. பாரத் மாதாவை இந்த நாட்டை கொச்சைப்படுத்துபவன் யாராக இருந்தாலும் இந்த சட்டத்தில் உள்ளே தள்ள வேண்டும். இல்ல நாடு கடத்தி ஆட வேண்டும். வேற எந்த விதமான அவருக்கு வேற எந்த விதமான ஒரு மன்னிப்பே கிடையாது. அதனால என் எல்லா சார்பாகவும் எங்களுடைய தென்சென்னை மத்திய சென்னை மாவட்டம் சார்பாக இங்க எல்லாரும் வந்திருக்காங்க. எங்க தலைவர் விஜயானந்தி இந்த போராட்டத்தை இன்னைக்கு நடத்துகிறதுக்கு காரணமே பாரத் மாதாவை இந்த தேசத்தையோ தேசியத்தையோ தேசிய ஒருமைப்பாட்டுகளையோ யாராவது தப்பா பேசினா பாஜக சும்மா இருக்காது. யாரா இருந்தாலும் நாங்க கேள்வி கேட்போம். எல்லா மதத்துக்கும் சேர்ந்து நாங்க போராடுவோம். எங்களெல்லாம் நீங்க வந்து சங்கின்னு கூப்பிடுவீங்க, கூப்பிட்டு போங்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா இந்த சங்கிங்க தான் இன்னைக்கு கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். அவங்க மதத்துல இருக்கிற ஒரு பொறுப்புள்ள பதவியில இருக்கிற ஒரு பாதிரியார் அவங்க வணங்குற பைபிளை பத்தியே தப்பா பேசியிருக்காரு. இதை எப்படி ஒத்துக்க முடியும்? இதை கேள்வி கேட்கணும். போராட்டங்கள் நடத்தணும். நாங்க நடந்துகிட்டே இருப்போம். அவரை உங்க சட்டத்துல உள்ள தள்ள வரைக்கும் இந்த போராட்டம் ஓயாது. வந்தே மாதரம் பாரத் மாதரம்.